சாதிக்கணும்னு தான் இருந்தது. ஏன்னா சாதிச்சுட்டா எல்லா கஷ்டமும் போயிடும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இடம் இல்லை எங்களுக்கு, ஃபஸ்ட்டு வீடு சின்னது, தூங்குறதுக்கே இடம் இல்லை. ஸோ கப்பு வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இது கம்மி தான், நிறைய இருந்துச்சு, நிறைய வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மழையிலையும் வெயிலையும் பட்டு நிறைய இருந்தது எக்கச்சக்கமாக. ஆனால் இடம் இல்லை, அதனால வந்து ரொம்ப நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. மழை வந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் வெயில் வந்தாலாவது எதுனா ஒரு ஓரத்தில் உட்காந்து, மழை வந்துடுச்சுன்னா சுத்தமாக இருக்க முடியாது வீட்டில். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தள்ளி ஒழுகும், அந்த கிச்சன் சைட்லேருந்துலாம் தண்ணி ஒழுகும். அது மீறி எங்கள் அப்பா தூங்கிலாம் இருக்கார் அதில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் முடியலையே, நம்மளால் முடியலையே, சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படிலாம் ரொம்ப ஏங்கி அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பெரிய பெரிய சாம்பியன் வீட்டெலாம் பார்த்தீங்களா கப்பெல்லாம் ஷோரூம் ஷோ கேஸ் பண்ணி அதை வந்து அழகுப்படுத்தி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை, கீழே தான் வச்சுருப்போம். இல்லைன்னா எங்கன்னா மடித்து ஒரு துணியில் சுற்றி டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு, ஏன்னா நிறைய கப்பு டேமேஜ் ஆகிடுச்சு, அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்ட்டு எடுத்து வெளியே மேலே வச்சுருவோம் ஸ்லாப்பில். அந்த சூழல் தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாறணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஏன்னா வின் பண்ணிட்டு வந்தால் அது வந்து நம்ம மெமரியாக இருக்கும்ல, இது அப்போது வின் பண்ணது, இது இப்போ வின் பண்ணுதுன்ட்டு. அது மாதிரி மெமரி காஜ்மாக்கும் ஒரு ஷோ கேஸில் வச்சு அழகுப்படுத்தி பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசை. ஆட்டோ ஓட்டுனா ஸ்கூல் சவாரி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். மந்த்லி அது ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் போவேன். மற்ற டைமில் ஸ்கூல் சவாரி இல்லாத நேரத்தில் அந்த பசங்களை ஸ்கூலில் விட்டேன்னா அந்த கேப் இருக்குது பாருங்கள், மறுபடியும் பசங்களை பிக்கப் பண்ணுற கேப்பில் கொஞ்சம் சவாரி ஓட்டி வீட்டுக்கு காசு தந்துடுவேன். அந்த ஸ்கூல் சவாரி காசு எடுத்து வச்சு அப்படியே காஜிமாவுக்கு எங்கன்னா ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் நேஷ்னல் போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். நான் நேஷ்னல்லாம் போனோன்னா ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தால் 10,000 ரூபா சாலிட் ஆகிடும். அப்போ வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கேட்பேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு. இருக்கிறவங்க 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுப்பாங்க, மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பேன். நான் வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃப் ஆண்டியாக சொல்லுவேன் காசு இல்லாமல் எதனா செய்யணும் அப்படின்னு. அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் அவங்க சேர்த்து வச்சுருக்க காசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குற காசுலேயே கொஞ்சம் மீதி பண்ணி வச்சுருப்பாங்க. 1,000 ரூபா 900 ரூபா எவ்வளோ இருக்கிறது கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து எவ்வளோ வந்தாலும் அதை எடுத்துகிட்டு போனால் நம்ம சப்போர்ட்டே தானே இருக்கும். ஏன்னா போகிறது நார்த் சைடு, நம்மளுக்கு அங்கே எந்த சப்போர்ட்டும் இருக்காது, நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. நான் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஒரு 1,000 ரூபா மேலே எடுத்துகிட்டு போவேன். நான் அந்த அந்த இதுதான் அந்த கஷ்டம் ரொம்ப இருந்தது எங்களுக்கு, சொல்ல முடியாதது. கம்மியாக தான் வரும், ஏன்னா டீசல் பெட்ரோல் வேறு போகணுன்றது. அண்ணிக்கிட்டே பைக் இருக்குது, அதுக்கும் நம்ம பெட்ரோல் போகணும், ஏன்னா அவரும் ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ அது மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இந்த இப்போ வந்து இந்தியன் ஆயில் ஸ்பான்சர் பண்ணுறதால கொஞ்சம் தெரியல மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோங்க, கடத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி. சாதிக்கணும்னு தான் இருந்தது, ஏன்னா சாதிச்சுட்டா எல்லா கஷ்டமும் போயிடும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஊர் மக்கள்லாம் என்ன பையன் பொண்ணை கூட்டினு சுற்றினிருக்கான், நல்லா படிக்க வச்சு ஒரு எதனா ஒரு செட்டில் பண்ணி விடாமல் கூட கூட சேர்ந்து சுற்றினிருக்கானே அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டுறதுனால அப்பாவை கூட ரொம்ப கேவலமெல்லாம் பேசினாங்க, இவங்க என்ன இப்படி சுற்றிட்டு இருக்கா, எங்கே உருப்பட போகிறா அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் இதுவும் உருப்படமாக தான் போகுதுங்க மூணு பசங்களும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எல்லாம் அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யாருக்குமே சொல்லால சொல்லலை தான் நாங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோ நான் படிக்கலை, 7வது தான் படிச்சிருக்கிறேன். அதனால் நம்ம எந்த மந்த்லி சம்பளம் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நம்ம இதில். டெய்லி வருமானம் தான் அது, ஒரு நாள் 500 ரூபா வரும், ஒரு நாள் 600 ரூபா வரும், ஒரு நாள் 200 ரூபா தான் வரும். நம்ம சுற்றினே இருப்போம். அன்றைக்கி எதனா ஒரு லீவ் டே ஹாலிடேனா அதாவது பப்ளிக் இருக்க மாட்டாங்கள்ல, அந்த டைமில் வந்து வெறும் போய் சுற்றிட்டு தான் வருவோம். அந்த செலவாகுது ஒரு 200 ரூபா 300 ரூபா சம்பாரிச்சிட்டு நேரம் சரி இன்றைக்கி எதுவுமே இல்லை சவாரி நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்லாம் வந்திருக்கேன். வந்துட்டு என்ன செய்வேன், அந்த கோச்சிங் சென்டரில் உட்காந்து பசங்க கூட ஜாலியாக டைம் செலவு பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே அங்கே டைம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். என்டர்டைன்மெண்ட் வந்து பசங்க வந்து என் பசங்க வந்து அப்துல் ரஹ்மானும் சரி ஹாஜிமாவும் சரி டிவி பார்க்குறதோ நிறைய ஆடம்பரம் ஃபங்க்ஷன் போகிறதோ அதெல்லாம் வந்து நிறைய இந்த கேரம்னால நிறைய வந்து அதை இழந்திருக்கும். நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் வந்தாலும் என் ஒய்ஃப் அமைச்சிருவேன், நீ உன்ட்ட போயிடுவாமா என்னால் வர முடியாது, ஏன்னா 3 நாள் நான் அங்கே போகணும், 4 நாள் இங்கே போகணும், இப்போ நிறைய நான் இப்போ லீவ் போட்டேன்னா அதை செய்ய முடியாது. அதனால் வந்து ஃபங்க்ஷன் நேரத்தில் மேட்ச் வந்துடும், அப்போ கூட அவங்கள மட்டும் அமைச்சிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஹாஜிமா போய் விட்டு நீ விளையாடினிருமா இல்லை அந்த டைமில் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு சீக்கிரமாகலாம் வந்திருக்கிறேன் நான். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, சேலஞ்சாகவே இருந்தது எனக்கு. ஏன்னா ஃபேமிலி சைட் தெரியும்ல உங்களுக்கு, ஃபேமிலி சைடில் என்ன செய்வாங்க, வரலைன்னா கோச்சுப்பாங்க, இன்னும் வரமாட்டார் உங்கள் வீட்டுக்காரு, நம்ம கூப்பிட்டா மரியாதை செய்ய மாட்டார் அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் எனக்கு பசங்க சாதிக்கணும், என்னால் வந்து எதனா செய்யணும் அப்படின்னு நினச்சேன், ஆண்டவர் செய்ய வச்சுருக்காரு. ஆமாம், தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டும் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. இப்போ இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது எங்கக்கிட்ட வந்து காசு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஏன்னா அப்பா ஆட்டோ ஓட்டுறதும் இல்லைன்னு சொல்லும் போது
தமிழ்நாடு அசோசியேஷன்லேயும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்லையும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எஸ்டிடியில் வந்து சாம்பியன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 4 டேஸில் நாங்கள் போனோம், ஆனால் வந்து எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அசோசியேஷன் சென்னை அசோசியேஷன் தான் எங்களுக்கு சொன்னாங்க. சொல்லி அப்ளை பண்ணி 1 டே, அதான் மறுநாள் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து கூப்பிட்டு 1,50,000 கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டு அதை தான் சொன்னாங்க, போயிட்டு வின் பண்ணிட்டு வாங்க, வின் பண்ணிட்டு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வின் பண்ணோம், வின் பண்ணி போயிட்டு நேரில் பார்த்தோம். நேரில் பார்த்து மீட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, ரொம்ப என்ன சொல்கிறது, இந்தியாவுக்காக ரொம்ப பெருமை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க.